தஞ்சாவூர் தட்டுக்கு அறிவுசார் சொத்துரிமைக்கான தேசிய விருது கிடைத்துள்ளது. இந்தியா முழுவதும் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் தொடர்பாக இணைய வழி பொது வாக்கெடுப்பு நடத்தி அதில் அதிக வாக்கு பெற்ற பொருட்களுக்கு அறிவுசார் சொத்துரிமைக்கான தேசிய விருது வழங்க முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி நாடு முழுவதும் புவிசார் குறியீடு பெற்ற 450 பொருட்கள் வாக்கெடுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டன. இதில் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தஞ்சாவூர் தட்டு சிறந்த கைவினைப் பொருள் தேர்வு செய்யப்பட்டு முதன்முறை தேசிய விருது வழங்கப்படுகிறது. இந்த தகவலை புவிசார் குறியீடு தமிழக அரசின் நோடல் அதிகாரியும் அரசு வழக்கறிஞருமான சஞ்சய் காந்தி தெரிவித்துள்ளார். பல அரசர்கள் காலத்தில் இருந்திருக்கிறது. தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜி மன்னர் தான் இந்த தஞ்சாவூர் கலைத்தட்டை அந்த ஒரு 19 நூற்றாண்டிலாம் புகழ்பெற்று விளங்கியிருந்தது. அந்த கலைத்தட்டுக்கு இன்னும் பல ஆண்டுகள் மதிப்புக்கூடிய அளவுக்கு இந்த கலைத்தட்டை நாங்கள் புவிசார் குறியீடில் பதிப்பெற்றிருக்கிறோம். அதில் பொது வாக்கெடுப்பு நடத்தி தேசிய விருது இந்த ஆண்டு தான் இதை புதிதாக இதை உருவாக்கியிருக்கிறார்கள். பதிவு பெற்ற புவிசார் குறியீடுகளுக்கு தேசிய விருது என்பது தஞ்சாவூர் கலைத்திட்டத்திற்கு முதன் முதலாக கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சியான தருணம் இது. ஒவ்வொரு பகுதியிலும் கிடைக்கக்கூடிய தனிச்சிறப்பு மிக்க பொருட்களை அடையாளம் கண்டு அதற்கு சட்ட பாதுகாப்பு வழங்கும் நடைமுறையே புவிசார் குறியீடு முறையாகும். இந்த குறியீடு ஒன்றிய வர்த்தகம் மற்றும் தொழில்துறையின் கீழ் இயங்கி வரும் புவிசார் குறியீடு அமைச்சகம் வழங்குகிறது. சட்ட பாதுகாப்பு பெற்ற புவிசார் குறியீடு பொருட்களுக்கு ஏற்றுமதி உட்பட பல்வேறு சலுகைகள் மற்றும் வணிக ரீதியான சிறப்புகள் கிடைக்கும். இதில் 47 பொருட்களுக்கு அதிக புவிசார் குறியீடு பெற்று தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. மேலும் 15 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.